அச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திரிகளிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகப்படுவது. பாடத்தை வாழ வரும் வேண்டும். இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எதையதை அழைந்தாலும், மலர்ச்சியோ மனத்துயரோ எதையதை ஆழ்ந்தாலும், நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நீ உண்டு எல்லாம் தருகின்றேன் எல்லாம் தருகின்றேன். வீரத்தினை ஒதுக்கி வைத்தாலும், கலகமே என் வாழ்வினில் நிறைந்து வதைத்தாலும், மலர்ந்திடும் ஆமோதவாய் புன்னகை போதும் ஐயா, மலர்ந்திடும் ஆமோதவாய் கவர்ந்திடும் எல்லாம் தருகின்றேன் எல்லாம் தருகின்றேன். கல்வாரி பாடத்தை கற்றுத் தர வேண்டும், கற்றிட்ட பாடத்தை வாழ வர வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. செபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, நீர் உளம் கணிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி அறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்த வாசகம். மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவர். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவுடனும் உண்மதியுடனும் வழி நடத்துவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உமக்கு நன்றி. ஆயத்தம் மன்னரை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்கள் இனத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள்.
தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ராயலை சிதறத்தவரே அதை கூத்தி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். சீரிய நல்வுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் வேறு பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் இயேசு தாம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயும் அவ்வார்த்தையை நெருக்கிவிடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. The cares of the world and the lure of wealth choke the word. Matthew 13:22. உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஹியரிங் காட்ஸ் வேர்ட் இன்வால்வ்ஸ் லிசனிங் டு இட் வித் மைண்ட், என்லைட்டன் ஆர் வில் வித் ஆர் ஹார்ட், cleanse our emotions with our soul, quicken the whole being. இறைவனின் வார்த்தைக்கு செவிமடுப்பது என்பது நம் முழு மனதுடனும் ஆன்மாவுடனும் கேட்பதில் அடங்கி இருக்கிறது. இறைவனின் வார்த்தை நம் விருப்பத்தை மாற்ற வல்லது, நம் உணர்வுகளை சுத்தப்படுத்தும், நம் மனதிற்கு ஒளிவூட்ட வல்லது, நம் செயல்கள் முழுமையும் துரிதப்படுத்துகிறது. என்னுடைய வார்த்தையை கேட்டாலே போதும். தமிழ் உலகம் கூறுகிறது, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. நல்லவர்கள் சொல்லை கேட்பதே நல்லது தரும் என்றால் இறைவனுடைய வார்த்தை இன்னும் அதை விட நன்மை தரும். தானாகவே அது இரண்டு பக்கமும் கரு கொண்ட வாளை போன்றது. அது எதற்காக அனுப்பப்படுகிறதோ அது செய்து முடித்து வரும் என்று வார்த்தையை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு மகன் அப்பாவிடம் கேட்கிறான், தினம் தினம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி வகுப்பில் என்னை ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். எதுவும் மனதில் நிற்பதில்லை. போர்த்திதர் எட் சுவாவித்தர் என்ற ஒரு லத்தீன் பழமொழி. போர்த்திதர் என்றால் உறுதியாக இருக்க வேண்டும், ஆனால் அதே சமயத்தில் கனிவாக இருக்க வேண்டும். சுவாவித்தர் நம்முடைய அனுபவங்களிலே. இப்ப இறைவனுடைய வார்த்தை, ஆகவே அந்த பையன் கேட்கிறான் அப்பா கிட்ட, மகனே என் அறையில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்பின் அந்த குப்பை கூடையை எடுத்துக்கொண்டு போய்
வெளியிலே குப்பையை கொட்டிவிட்டு அதில் தண்ணீர் எடுத்து வா. அந்த கூடையில கண்ணு கண்ணா ஓட்டை இருக்குது, அதுல எப்படியப்பா தண்ணி கொண்டாட முடியும்? போய் நான் சொல்றதை செய். என்னப்பா இதுல போய் தண்ணி கொண்டாட சொன்னீங்க? மூணு தடவை தண்ணி ஊத்தி பார்த்தேன், நிக்கல, கொஞ்சம் கூட நிக்கல, எல்லாம் போயிடுச்சு. இப்ப அந்த அப்பா சொன்னாரு, இந்த கூடையை எடுத்துட்டு போகும்போது அந்த கூடை எப்படி இருந்தது? கூடையில குப்பை இருந்தது, அழுக்கு இருந்தது. நீ ஊற்றிய தண்ணீரினால் அந்த தூசி பிசுக்கு அழுக்கு எல்லாம் அடித்து கொண்டு போய்விட்டு தண்ணீர் நிற்காத ஓட்டை கூடையாக இருந்தாலும் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறது. பார்த்தாயா? ஆண்டவருடைய வார்த்தையை உன் உள்ளத்தில் மறுபடியும் மறுபடியும் விதைக்க, அங்கே தங்காவிட்டால் கூட அது உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும், இருக்கக்கூடிய அழுக்குகளை கழுவும், பாவங்களை போக்கும். ஆகவேதான் இந்த வார்த்தை என்பது எவ்வளவு தூரம் நம் உணர்வுகளை சுத்தப்படுத்தும், நம் மனதிற்கு ஒளிவூட்ட வல்லது, நம் விருப்பத்தை மாற்ற வல்லது, நம் செயல்கள் முழுமையும் துரிதப்படுத்துகிறது. த காரிதாஸ் கிறிஸ்தி உர்ஜத் மே என்பது லத்தீனிலே. த லவ் ஆஃப் கிரைஸ்ட் அர்ஜஸ் மீ, ஆண்டவருடைய அந்த அருள் அன்பு என்னை உந்தி தள்ளுகிறது. ஆகவே நல்லவைகளை சொல்லுங்கள். ஆகவேதான் நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. வார்த்தை அறிபவர் மாயவர்க்கு ஆளன்றி ஆவரோ, போர்த்த பிறப்பொடு நோயொடு மூப்பொடு இறப்பு, இவை பேர்த்து பெரும் துன்பம் வேறற நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்றே. சேமத்தை எண்ணி தெளிவுற்றே. சேமம்னா என்ன? நலம். விசாரித்தல், நலம் கேட்டல், நலம் வேண்டும், அந்த நலத்தை தருபவர் இறைவன். ஆகவே அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்றே. அவர் செய்கின்ற நன்மைத்தனத்தை நினைத்து நான் தெளிவு பெற வேண்டும். அவருடைய வார்த்தைகள் எனக்கு தெம்பூட்டுகின்றன. இதோ நற்கருணை பலியிலே அவருடைய திருஉணவு எனக்கு ஊட்டத்தை தருகிறது. இதெல்லாம் தான் திருப்பலியில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். வேறு எந்த பக்தி முயற்சியிலும் இவைகள் கிடைக்காது. உம்முடைய அருள் எனக்கு நோய்களை நீக்கும், குணமாக்கும், சக்தி தரும் என்று பாசிட்டிவ் வே ஆஃப் பிரேயிங். ஆண்டவருடைய அருள் எனக்கு நோயை தராது, தோல்வியை தராது, எனக்கு தெளிவை தரும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வாங்கிய நாமும் ஜெபிக்கின்றோம், வாங்காதவர்களுக்காக தொலைக்காட்சி ஊடகங்களில் பார்ப்பவர்களுக்காக இந்த அருளை ஜெபிக்கின்றோம். சேமத்தை எண்ணி தெளிவுற்றேன். We listen to every voice and to everybody but not to ourselves. We are constantly exposed to the noise of opinions and ideas hammering at us from everywhere. நாம் நம்முடையதை தவிர மற்ற எல்லோருடைய குரலுக்கும் செவிசாய்க்கிறோம். நம் பல்வேறு எண்ணங்களாலும் யுக்திகளாலும் சம்மட்டியால் அடிபடுவதை போன்று தொடர்ந்து சந்திக்க நேரிடுகிறது. இந்த உலகத்தில் இந்த வைத்தியமும் மருந்தும் தான் அதிகம். தலைவலியா? 1008 மருந்துகள் உண்டு, வகைகள் உண்டு. உனக்கு எது சாதகம், எது சரியோ அதை கடைபிடி. பல வகையான கருத்துக்கள் கொடுக்கப்படும். எந்த கருத்து உகந்தது, சிறந்தது என்பதை நீ முடிவெடுக்க வேண்டும். Some dismiss unbelief, defend and blinded them to God. இவைகள் எல்லாம் கடவுளுடைய செயலை மறைக்கின்றன. சிலர் தள்ளிவிடுகின்றனர். கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கையற்றவர்கள் செவிடர்களாகவும் குருடலாகவும் உள்ளனர். Others comfortable in sin, concern is satisfying desires. மற்றவர் பாவத்தில் சௌகரியமாகவும் தங்கள் எண்ணங்களில் திருப்தியாக இருக்க திடமா இருக்கிறார்கள். ஸ்பிரிச்சுவல் காம்ப்ளசன்ஸின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளசன்ஸ், நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் குறை கிடையாது, நான் மற்றவங்களை போல இல்லை, நான் பஞ்ச மா பாதகனா, கொலை செய்யலையே, கொள்ளை அடிக்கலையே, இன்னும் மத மா பாதகம் செய்யலையே, நான் நல்லா தான் இருக்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், கடவுள் கேட்டவனாக இருக்கிறேன். இது ஸ்பிரிச்சுவல் காம்ப்ளசன்ஸி. நாம் எல்லோரும் பலவீனமானவர்கள். நாம் எல்லோரும் இறைவன் முன்னால் தகுதியற்றவர்கள். நாம் எல்லோரும் கடவுள் முன்னால் குற்றம் புரிந்தவர்கள் என்ற மனப்பான்மையில் ஆண்டவரிடம் அந்த ஆயக்காரனை போல, ஆண்டவரே நான் பாவி. அல்லது நாம் ஒரு பாடல் ஒன்று பாடுவோம், தெய்வமே நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீ தந்த தானம். Your third
performs visible signs of faith but no true love for Christ. Ave pala karyangalai seiyalam moondil oru pagadhi makkal nambikkil orgal pol thottam alithalum kristurkana unmai anbu illai unmai anbu illai vaanitharama sollalam melottama vellai editha kallarai unmaiyana anbu illai. The latter open to receive his gift of faith, deep seated, totally trusting belief in God's words and in his love for all humanity. பிந்தியவர்கள் கிறிஸ்துவில் நம்பிக்கையுடன் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வர். இறைவன் வார்த்தையிலும் மனுக்குலம் பால் அன்பிலும் முழுமையான நம்பிக்கை ஆழமாக பதிந்தது. The good and honest heart always receives and retains the word of God and it does not stop with merely retraining it but yields and bears fruit. In such a heart the seed will grow and a new life will be reflected. நல்ல நேர்மையான இதயம் எப்பொழுதும் இறைவனின் வார்த்தையில் நிலை கொள்ளும். அந்த இதயம் நிலை கொண்டதோடு மட்டுமல்லாமல் மிகுந்த பலன் அளிக்கும். அத்தகைய இதயத்தில் விதை நன்றாக வளர்ந்து புது வாழ்வை பிரதிபலிக்கும். ஜெபம் முழந்தால் இருப்போம். Lord Jesus, word of God and sower of seed, open our hearts and minds to the riches of eternal life which your sowing holds out to us. ஆண்டவராகிய இயேசுவே, வார்த்தையான இறைவனே, விதை விதைப்பவரே, எங்கள் இதயங்களை திறந்துவிடும். விண்ணக வாழ்வின் செல்வங்களுக்கு எங்கள் மனங்களை உம்முடைய விதைப்பில் நிலைக்க செய்யும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே, சகல புனிதர்களே, தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணைநாதரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணைநாதரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மகிமை வாழ்க.